சினிமாவை பொறுத்தவரைக்கும் கலைஞர்களுக்கு திடீரென விபரீத ஆசை ஏற்படுவதுண்டு. கூட இருப்பவர்களின் பில்டப்புகளை நம்பி நமக்கு என்ன செட் ஆகும் என்று கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்றில் காலை வைத்துவிட்டு பின்பு பரிதவித்துக் கொண்டிருப்பார்கள். காமெடியன்கள் ஹீரோவாவதும், இசையமைப்பாளர்கள் ஹீரோவாவது, திடீரென்று ஹீரோ இசையமைப்பாளராவது, ஹீரோ தயாரிப்பாளராவது, இதையெல்லாம் இப்படிப்பட்ட வேண்டாத ஆசையால் தான் நடக்கின்றது. அப்படித்தான் தற்போது ஒரு இளம் இயக்குனர் திடீரென்று நடிகராக களமிறங்க ஆசை இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஹாலிவுட் சினிமாவில் நல்ல வெற்றி படங்கள் பண்ணி தற்போது இந்திய சினிமா முழுக்க பேசப்பட்டு வரும் அந்த சென்சனல் இயக்குனர் தான் தற்போது நடிக்க ஆசை வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பொதுவாக இது போன்ற ஆசைகள் எல்லாம் ஒரு படத்தோடு முடிந்து விடலாம், இந்த கதையில் மட்டும் நடித்து விடலாம் என்றுதான் ஆரம்பிக்கும். ஆனால் அதிலிருந்து கடைசி வரை வெளியே வர முடியாமல் தனக்கு வராதது எல்லாம் முயற்சி செய்து தேவையில்லாத சிக்கலில் நிறைய பேர் மாட்டிக் கொள்கிறார்கள். நல்ல பேர் இருக்கும் இந்த இயக்குனர் இப்படி செய்வது எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழில் மாநகரம் என்னும் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி கைதி, மாஸ்டர், விக்ரம் போன்ற வெற்றி படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் தான் அந்த இயக்குனர். தற்போது தளபதி விஜய் நடிக்கும் லியோ படத்தை இயக்கி வருகின்றார். லோகேஷ் கனகராஜின் படங்களில் நடிக்க நடிகர்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான்கான், பதான் போன்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தென்னிந்திய இயக்குநர்களுக்கு வலை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த லிஸ்டில் முதலில் இருப்பவர் லோகேஷ் கனகராஜ் தான். அதே போன்று தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விக்ரம் போன்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு பக்கம் துடித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படி ஹாலிவுட் முதல் பாலிவுட் வரை முதல் சாய்ஸாக இருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு இவர்கள் இருவருமே 50 கோடி வரை சம்பளம் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் லோகேஷ் கனகராஜ் தற்போது ஆர்ஜே பாலாஜியின் சிங்கப்பூர் சலூன் எனும் படத்தில் கேமியோ ரோலில் நடிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார். இப்படி அவர் நடிப்பு பக்கம் வந்தால் கண்டிப்பாக அவருடைய கரியர் முடிந்துவிடும் என்பதுதான் உண்மை.